மக்கள் ஸ்னா உங்க விஜே டம்னிங் ஸோ இன்றைக்கி பிக் பாஸோட முதல் ப்ரோமோ வந்துருச்சு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது லக்ஸுரி பட்ஜெட் விட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது அதான் அந்த காயின் டாஸ்க் இருக்கு இல்லையா ஸோ அந்த டாஸ்க் பற்றி இல்லாமல் ஒரு சண்டையே இல்லாமல் நார்மலாக தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்ன ப்ரோமோவில் இருக்குது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்கில் யார் வந்து நெருப்பு மாதிரி விளாண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுதா இல்லை இத்தனை நாள் நீங்கள் வீட்டில் இருந்துட்டீங்க பத்தொம்பது நாள் இருக்கீங்க வீட்டில் இவ்வளோ நாளில் யார் யாரெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்கா யார் யாரெல்லாம் வந்து யார் யார்கிட்ட குறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஹவுஸ்மேட்ஸ் மேலே இருக்கிற ஒரு ஒப்பீனியனை என்ன ஹவுஸ்மேட் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு போல ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபி எந்திரிச்சு அவரோட பாயிண்ட்டை சொல்கிறாரு அதாவது என் நெருப்புனே என்னை நானே சொல்லிக்குவேன் காரணம்னா என்கிட்ட வந்து கையையும் காலையும் விட்டு சீட்டிட்டு இருந்தாலும் நான் வந்து சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சிபி அவர் அவரே நெருப்புன்னு சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாமரை செல் எந்திரிக்கிறாங்க தாமரை செல் எந்திரிச்சு அண்ணாச்சியை தான் நெருப்புன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அவர் எல்லா இடத்துலையும் ஜாலியாக ஃபன்னாக இருக்கார் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கோவம் வரும்போது அவர் போஸ்ட் அவுட் ஆகிறாரு ஸோ அவர் வந்து ஒரு விதமான நெருப்புன்னு சொல்லி அண்ணாச்சி அப்படி பேசுகிறாங்க தாமரை அதுக்கப்புறமா அண்ணாச்சி எந்திரிக்கிறாங்க அண்ணா அண்ணாச்சி எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அபிஷேக் மேலே ஒரு குறை இருக்கு அது என்ன அப்படின்னா அபிஷேக் நெருப்பு தான் ஆனா கொளுத்தி போடுற நெருப்பாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது அப்படின்றப்பே ஒரு மாதிரி அபிஷேக் முகம்லாம் மாறுது அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை தான் ஏன்னா இந்த காயின் டாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா கொளுத்தி போட்டு நிறைய இடங்களில் எமோஷனல் மூலமாக அவர் வந்து கேமை லாஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் நினைச்சார் இதை சொன்னதுக்கப்புறமா சிபி அண்ணாச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா அண்ணாச்சி நீங்கள் வந்து அபிஷேக் பற்றி சொன்ன ஒப்பீனியனில் எனக்கு வந்து தப்பாக தெரியுது இது வந்து தவறாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ப்ரொமோ முடிச்சுறாங்க அடுத்த ப்ரொமோவில் சிபிக்கும் அண்ணாச்சிக்கும் சண்டை வருதா அண்ணாச்சிக்கும்